ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அளவு வந்து 1.5 கிலோ பிரியாணி. ஓகேவா? 1.5 கிலோவுக்கு 1 கிலோ வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கிலோ தக்காளி, லெமன், 1.5 லெமன் எடுத்துக்கோங்க. நான் சின்ன லெமன் இருக்கிறதுனால ரெண்டையுமே எடுத்திருக்கேன். 15 கவுண்ட் பச்சை மிளகாய், புதினா கொத்தமல்லி ஒவ்வொரு கைப்பிடி அளவு, 150 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டு எடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஃபார்ச்சூன் பாஸ்மதி ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்காதனால நான் அதை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ரைஸ் வேணுமோ பாஸ்மதியில் யூஸ் பண்ணிக்கலாம். கர்ட் வந்து ஒரு 400 ml வர மாதிரி எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் கரம் மசாலா, சக்தி கரம் மசாலா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்டு கிடைக்குதோ அந்த கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். கிராம்பு, பட்டை, ஏலக்காய் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சிக்கன் எடுத்துட்டு அதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சோண்டு தயிர், நம்ம 400 கிராம் எடுத்துருக்கோம்ல அதில் ஒரு 100 ml போட்டுட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாயி வச்சுருங்க. சட்டிக்கு முன்னாடி செஞ்சதில் பிடிச்சிருச்சு கொஞ்சம். அதில் கடாயி வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து ஒரு 150 ml சேர்த்துக்கோங்க. அப்புறம் எண்ணெய் 150 ml சேர்த்துட்டு அதோட நெய் 150 ml சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா சூடானதும் 10 கிராம்பு, 10 ஏலக்காய், 2 துண்டு பட்டை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம இந்த பக்கம் அரிசி, பாஸ்மதி அரிசி 1.5 கிலோ எடுத்து 2 அலசு அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் இப்போது கொஞ்சம் ஒரு 1/2 இது வதங்கிருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம 150 அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு கறிக்கு கொஞ்சம் சேர்த்துட்டோம். மிச்சம் எடுக்கிறத இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பச்சை வடை போகிற வர வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகா பொடி இதிலையே சேர்த்துக்கோங்க. மிளகா பொடி சேர்த்துட்டோம்னா நமக்கு கலர் வந்துடும், பிரியாணி வந்து நல்ல கலர் இருக்கும். நம்ம இதில் கலர் பொடி எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த சில்லி பவுடரோட கலர் தான் இது. நாங்கள் வீட்டிலையே அரைச்ச சில்லி பவுடர், ஸோ கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஆச்சி, சக்தி அந்த மாதிரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா கலர் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா கிண்டி கிண்டி விடணும் அடி பிடிக்காமல். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 1 கைப்பிடி வச்சா கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் அதில் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பிரியாணி சாப்பிடும்போது. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் இதில் போட்டு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா வதங்கணும் தக்காளி. நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிட்டு இந்த பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற தயிரையும் நம்ம சேர்த்துக்கிறோம். அந்த கறியில் ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தயிரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துட்றோம். நம்ம சிக்கன் அங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை சேர்த்துட்றோம். அடுத்து நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். கரம் மசாலா வந்து 1 கிலோ பிரியாணிக்கு வந்து நம்ம 1-2 ஸ்பூன் சேர்த்தா போதும். 2 ஸ்பூன் ரொம்ப சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஓகே, டீஸ்பூன் சொல்லுவாங்கள்ல அதில். இதுக்கு வந்து நான் 1-3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்த்தா ஸ்மெல் வந்துடும். அப்புறம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். பாதி சிக்கன் இப்போ நல்லா வெந்துருச்சு. நான் இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம், எல்லோரும் கவனமாக பார்த்துக்கோங்க. நம்ம பாஸ்மதி அரிசி வந்து 20-30 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஸோ நம்ம என்ன பண்ணணும், 1 கப் ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்க்கணும். இந்த கப்பால் நான் 8 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் நான் மொத்தம் 12 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க. வாட்டர் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். அரிசி ஊற வச்சுருக்கோம், அதனால் 1 கப்புக்கு 1.5 கப்பை சேர்த்து நம்ம 12 கப்பு எடுத்துருக்கோம். ஓகேவா? அப்புறம்
அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசி நல்லா கொதித்து வந்து ஒன்றோட ஒன்றா இருக்கணும், தண்ணியும் அரிசியும் ஒன்றோட ஒன்றா இருக்கணும், அதிகமாக தண்ணி இருக்கக்கூடாது, நம்ம போட்ட மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இன்னும் கொஞ்ச நேரம், இப்போ பாருங்கள் அரிசியும் தண்ணியும் ஒன்றோட ஒன்றா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தம் போட போகிறோம் பிரியாணி. அரிசியும் தண்ணியும் ஒன்றோட ஒன்றா இருக்கா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தம் போட்டிங்கன்னா சூப்பராக வரும். இப்போ என்ன பண்ணால், அதுக்கு மேலே மிச்சம் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா புதினா மல்லி, அதை எடுத்து மேலே தூவி விட்டுட்டு நம்ம முடி மேலே ஒரு வெயிட், சுடு தண்ணி பானை இருந்துச்சு அதை எடுத்து வச்சுருக்கேன், மேலே வெயிட் வச்சு ஒரு 10 minutes லோ ஃப்ளேம், பாருங்கள் ரொம்ப லோ ஃப்ளேமில் வந்து எரிய விடணும் ஒரு 10 minutes. அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். சரியா, நான் வந்து அடுப்பு 10 minutes வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் கலர்ஃபுல்லான டேஸ்டியான சூப்பர் சிக்கன் பிரியாணி ரெடி. இப்போ எல்லோரும் நல்லா சாப்பிடலாம். டெக்ஸ்சர் எப்படி இருக்குது எல்லோரும் கமெண்டில் சொல்லுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். ஓகே, அரிசி பாருங்கள் எப்படி உடையாமல் உதிரி உதிரி அழகாக வெந்து வந்திருக்கு. இது வந்து லெமன் சொல்கிறத நான் மறந்துட்டேன். நம்ம சிக்கன் சேர்த்தோம் இல்லையா, சிக்கன் சேர்க்கும் போதே லெமனையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி கொதிக்கும் போது அப்போ நம்ம டேஸ்ட் பார்த்து உப்பு அதெல்லாம் சரி பார்த்து போட்டுக்கலாம். எப்போவுமே உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் பிரியாணிக்கு கரெக்டாக வரும். ஓகே, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு காரம்லாம் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம்.